மணிபாக் நகர்களுக்கு வணக்கம் இப்போ திரை விமர்சனத்தில் நான் பார்க்க போகிற படம் போர் அதாவது வார்னு சொல்ல இல்லையா அதனுடைய தமிழ் தான் போர் இந்த படத்தில் விஜய் நாராயணன் டைரெக்ட் பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ் காளிதாஸ் ஜெயராம் சஞ்சனா பானு இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க இல்லாமல் இன்னும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பொண்ணுங்க பசங்களாம் நடிச்சிருக்காங்க அவங்களாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தினுடைய கதை என்ன ஹீரோக்கள் ரெண்டு பேரும் அர்ஜுன் தாஸும் காளிதாஸ் ஜெயராமும் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜில் இவருக்குன்னு ஒரு குரூப்பு அவருக்குன்னு ஒரு குரூப் காலேஜ்ன்னு இருந்தாவே ரெண்டு குரூப் மூணு குரூப் நாலு குரூப் இருக்குது இல்லையா அப்படி இருக்கும் இதில் வந்து காளிதாஸ் ஜெயராம் வந்து சஞ்சனாவை காதலிக்கிறாங்க இவர் வந்து பானை காதலிக்கிறார் அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் வந்து எப்போ பார்த்தாலும் ரொம்ப முரட்டு சுபாவம் ரொம்ப கோவக்காரர் அவருக்கு வர ஹீரோயின் வந்து புரட்சிகர சிந்தனையுடையவங்க அவங்க காலேஜில் வந்து எந்த தப்பு என்னாலும் தட்டி கேட்பாங்க கம்யூனிஸ்ட் சிந்தனையும் உள்ளவங்க காளிதாஸ் ஜெயராம் பார்த்திங்கன்னா ஜாலியான பர்சன் எதையுமே பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டார் அவர் லவ் பண்ணுற சஞ்சினா யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸோடைய தங்கச்சி ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னு இதுக்கிடையில் அந்த ஊர் மந்திரியோடைய பொண்ணு அவங்களுக்கு காலேஜ் பிடிப்பாங்க அவங்க வந்து காலேஜ் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு காலேஜ் எலெக்ஷன் நிற்பாங்க அதுதான் அவங்களுடைய அரசியல் கேரியருக்கு அவங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அஸ்டண்ட் இருப்பான் அவன் வந்து ஒரு பெரிய தாதா மாதிரி இருப்பான் அந்த பையன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து யார் இந்த பொண்ணு ஜெயிக்கிற மாதிரி இருப்பான் மினிஸ்டருடைய பொண்ணு ஆனால் எங்கள் காலேஜ் குரூப்லாம் சேர்ந்து ஒரு கிராமத்துலேருந்து படிக்க வந்த ஒரு நலிந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை நிறுத்தி வைப்பாங்க அந்த பொண்ணு நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மினிஸ்டருடைய பொண்ணு போய் மிரட்டுவா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்டு மினிஸ்டருடைய பொண்ணு அவளை ஏற்றி நிற்கிற பொண்ணும் அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லுவாங்க மினிஸ்டருடைய பொண்ணு கூட இருக்கிற அந்த தாதா என்ன பண்ணிடுவாங்க ரவுடி அப்படி இந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி மினிஸ்டருடைய பொண்ணுக்கே தெரியாத கை ஃபுல்லாக ஊற்றி கறிக்கிடுவான் இதை தெரியாத அந்த பொண்ணு வந்து ஊருக்கே ஓடிடுவான் வில்லேஜுக்கே போயிடுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காளிஷ்ராஜ் ஜெயராம் அடுத்து அவங்க டீமு அதுக்கடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பானு இவங்க டீம் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கிராமத்து பொண்ணை போய் கூப்பிடுவாங்க நீ வா அவனுடைய தைரியத்தை காட்டு நீ திரும்பவும் எலெக்ஷன் இல்லைன்னு அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடுவாங்க உடனே எலக்ஷனாக அதோட வந்து ஸ்டாப் ஆகிடுவாங்க ஸ்டாப் ஆகுனா அதுக்கு பிறகு சின்ன சின்னதாக கதைகள் நடக்கும் சரி ஓகே எலக்ஷன் தான் வந்து பெருசாக நடக்கலை காலேஜ் ஃபெஸ்ட்டாவது கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க வழக்கமாக அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் மாணவர்கள் தான் வந்து காலேஜ் ஃபெஸ்ட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க மற்றவங்க எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த வருஷம் ஒரு சேஞ்சுக்காக காளிதாஸ் ஜெயராமுடைய தலைமையில் ஃப்ரெஷ்ஷர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் ஃபெஸ்ட்டை கொண்டாடிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோமெட்டிக்காக அந்த ரெண்டு குரூப்புக்கும் தகராறு வர ஆரம்பிச்சிடும் தகராறு வர ஆரம்பித்த உடனே இப்போ வந்து இவங்க ஏற்கனவே வந்து காளிதாஸ் ஜெயராமும் அடுத்து வந்து அர்ஜுனும் வந்து ஒரு பத்து வயசு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் அந்த பிரச்சனை ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க அதை வந்து இந்த காலேஜ் ஃபெஸ்ட்டில் தீர்த்துக்கலாம் தன்னுடைய பகமையை தீர்த்துக்கலாம்னு அவங்க ரெண்டு குரூப் வருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துலேருந்து வந்த பொண்ணுடைய கையை வந்து ஆசிட் ஊற்றி கறிக்கிட்டேன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த பொண்ணு சிட்டிக்கு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும் அதனால் மினிஸ்டருடைய பொண்ணு மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுவாங்க இதனால் அந்த பொண்ணுடைய பொலிட்டிக்கல் கேரியர் வந்து ஸ்பாயில் ஆகிடும் இப்போ வந்து அந்த பொண்ணும் அமைதியாக இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற தாதா என்ன பண்ணுவான் இந்த காலேஜ் ஃபஸ்ட்டை பயன்படுத்திக்கிட்டு அந்த கிராமத்துலேருந்து இப்போ வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணை அந்த பொண்ணை வந்து போட்டு தள்ளிடணும் காலி பண்ணிட்டா ஃப்யூச்சரில் வந்து கோர்ட்டில் கேஸே இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு டீமும் இடத்துல அசம்பிள் ஆகுவாங்க அசம்பிள் ஆகும்போது அந்த இடத்துக்கு ஒரு பெரிய வாரே நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அடித்தடி நடக்கும் அடிச்சுக்குவாங்க அதில் யாரெல்லாம் தப்பிச்சாங்க யாரெல்லாம் பிழைத்தாங்க தப்பிச்சவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையை இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு நேர்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ நம்பியார் இந்த கதையை முதல்ல அவர் எதுக்காக எடுத்தார் இந்த கதை மூலமாக என்ன சொல்ல வராரு என்னென்ன செக்மெண்ட் இந்த படத்தில் வந்து பிரச்சனையாக கொண்டுட்டு வந்தார் இது எதுவுமே அவருக்கே தெளிவில்லாத போது இந்த படம் எப்படி ஒரு தெளிவான படமாக வந்திருக்கும் அதனால் படம் பார்க்குற நமக்கு ஒரு தெளிவே இருக்க மாட்டேங்குது படத்தில் படம் ஆரம்பிச்ச ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் இந்த கதை எங்கே நடக்குது யாருக்காக நடக்குது இவங்கெல்லாம் யார் என்ன பண்ணிக்கிறாங்க இவங்களுடைய பேர் என்ன இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு புரியாது எல்லாமே அன்ஃபார்மேட்லேயே இருக்கும் அப்புறம் தான் ஒரு இன்ட்ரவல் பிளாக் வரும்போது தான் நமக்கு தெரியும் ஓ இவங்கெல்லாம் காலேஜ் படிக்கிறாங்களான் இருக்கிறது இவங்களாம் ஸ்டூடண்ட்டு இவங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுங்க வந்து ஒன் ஹவர் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரியே இருக்காது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஃலை அவங்க வந்து யாருமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன மோசமான மாதிரியான உறவுகள் இருக்குமோ அத்தனை மோசமான உறவுகளையும் இந்த படத்தில் வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து ஒரு மணி நேரத்தில் டேரெக்டர் காட்டியிருப்பார் இது வந்து அவர் பார்த்தா காலேஜ் பொண்ணுங்க பசங்க அப்படி இருந்திருக்கலாம் அதை வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒயிட் ஸ்க்ரீனில் இப்படி காட்டியிருக்கிறது வந்து படம் பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரியல ஸோ அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து படத்தை வந்து ஃபேமிலியோடு பார்க்கறது வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் அர்ஜுன் தாஸோடைய பேஸ் வாய்ஸ் அது எல்லாத்துக்கும் பிடிக்கும் அவரை வச்சுட்டு போய் லவ் பண்ணுறாரு அவரோட சாஃப்டான கேரக்டரை கொடுத்தா கண்டிப்பாக வந்து அது வந்து ரீச் ஆகாது அதனால் டைரக்டர் மாதிரி எழுதாது ஒரு முன்கோபக்காரர் அவர் எப்போ பார்த்தாலும் அடிச்சிருவார் அப்படின்பாங்க அவர் யார் லவ் பண்ணுவார் அவர் மாதிரியான ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனைகளில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் பானு வந்து அவருக்கு வந்து பேராக போட்டிருப்பாங்க அதேமாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே மோல்டிங்கில் எடுத்து வச்ச மாதிரி தான் கேரக்டர் சேஷனாக அவங்க நடிப்பு தகுந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராம் அவர் வந்து ஒரு சாஃப்டான ஹீரோ அவருக்கு வந்து லவ் பண்ணுற பொண்ணு ஒரு சாஃப்டான பொண்ணு இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ இவங்களுக்குள்ள இருக்கிற செக்ஸ் இதை வந்து டைரக்ட் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே காட்டியிருக்காரு அதனால மெயினாக அவர் என்ன கதை சொல்ல வந்தாரோ அந்த கதையெல்லாம் பல இடங்களில் அடிப்பட்டு போயிருது மற்றபடி இந்த படத்தில் வந்து குறிப்பிட்டு சொல்ல இவங்க நடிச்சு அசத்திட்டாங்க இந்த சீன் சூப்பராக இருந்தது இது வந்து பெரிய டேரக்டோரல் டச் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் நம்ம சொல்ல முடியாது மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி நம்ம சென்னை பாசையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா வேஸ்ட்டாக போன நாஸ்டா மணி டாக்ஸ் நேரில் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்